உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ரஞ்சிதோ, கோவப்படாத. கொஞ்சம் நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. சொல்லு. நமக்கு பிடிச்சவங்களா இருந்தா கூட சட்டுன்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டா பட்டுன்னு எந்த பொண்ணு பதில் சொல்ல மாட்டான். ஒரு சின்ன தயக்கம் இருக்கதா செய்யும். போடி, அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போறேன். நீ விக்கி கிட்ட நான் உங்களை விரும்புறேன்னு சொல்ல போனியா? இல்ல இல்ல, விக்கி தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டான். ரஞ்சிதம், நான் தெரியாம தான் கேக்குறேன். லவ் பண்ணிட்டு கல்யாணம் தானே பண்ணிக்க போறீங்க? அப்போ விக்கி கேட்டதுக்கு பட்டுன்னு சரின்னு சொல்ல வேண்டியதானே? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல ரஞ்சிதம். எனக்கு ஒன்னும் புரிய வைக்க வேணாம். என்னமோ பெருசா ஆண் பெண் சமம், யாரும் யாருக்கும் குறைஞ்சவங்க இல்லைன்னு வீராப்பெல்லாம் பேசுவல்ல? இப்ப எங்க போச்சுவோம் வீராப்பெல்லாம்? ரஞ்சிதம், அது வேற இது வேற, இது வேற ஒரு இது, அதெல்லாம் உனக்கு புரியாது ரஞ்சிதம். எனக்கு ஒன்னும் புரிய வேண்டாம். லவ்னு ஒண்ணு வந்துட்டா அது எப்படி எல்லாம் பாடுபடுத்தும்னு எனக்கும் தெரியும். ஆனா கையில கிடைச்ச வாய்ப்ப எந்த லவ்வும் மிஸ்ஸே பண்ணாது. இங்க பாரு, இப்பவும் உனக்கு நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. சீக்கிரமா விக்கி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ற வழிய பாரு. அவ்வளவுதான் சொல்லுவேன். இவகிட்ட வந்து பேசி எனக்கு முட்டி வலி வந்ததுதான் மிச்சம். என்ன அண்ணன் ரொம்ப கூலா இருக்காரே, தப்பாச்சே? ஓ, விக்கி ஸ்வேதா எங்கேஜ்மென்ட் நடக்க போகுதுன்னு ஹாப்பியா இருக்காரோ? விடக்கூடாது அண்ணே. இத வரேன் வரேன் அண்ணே. ஓ வாச்சந்திரா, ஏதாவது சொல்லணுமா? ஆமாண்ணே, சொல்லு அண்ணே. விக்கி யாரையோ லவ் பண்றான்னு நினைக்கிறேன். சந்திரா, பாம் வொர்க் அவுட் ஆயிடுச்சு, இப்ப எப்படி வெடிக்குதுன்னு மட்டும் பாரு. சந்திரா, விக்கி லவ் பண்ற விஷயம் இப்பதான் உனக்கு தெரியுமா? இதெல்லாம் ரொம்ப ஓல்ட் நியூஸ்ரா. அப்டேட்ல இருறா. வீட்டு விஷயத்துல எப்படி இருந்தா ஆபீஸ் விஷயத்துல எப்படி இருப்ப? விக்கி நேத்து கூட ஸ்வேதா வீட்டுக்கு போய் என்ன பண்ணிட்டு வந்தாங்கிற வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும். ஐயோ, அது இல்ல. இன்ஃபேக்ட், விக்கி லவ் பண்றான்னு தெரிஞ்சுதான் விக்கியோட இந்த என்கேஜ்மெண்ட்டையே நான் பிளான் பண்ணேன். ஆக்சுவலா இதுவே கொஞ்சம் லேட்டு. அண்ணே, நான் சொல்ல வந்தது வேற விஷயம். ஏய் சந்திரா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ போய் உன் வேலையை பாரு. ஆமா, நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? அண்ணன் டென்ஷன் ஆக வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு மிஸ் ஆகும் அண்ணே? நான் அப்டேட்ல தான் இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி விக்கி மனசுல ஸ்வேதா இல்ல, வேற ஒரு தீர்க்கா. அது தெரியும் போது பாக்குறேன். தேன்மொழி, ரஞ்சிதம்மா, இருங்கம்மா. சுந்தரபாண்டியன் வீட்டுலதான் இருக்கானா? அப்ப பேசுன மாதிரிதான். சொல்லுங்க மாமா. என்ன இது? மன்னிச்சிடுங்க மாமா, இதோ இப்ப கிளீன் பண்ணிடுறேன். இந்தாங்க மாமா. போப்போ. ரஞ்சிதம்மா,
ரஞ்சிதம்மா தேனு இப்ப எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க வந்துட்டேன் மாமா இருங்க நான் வந்துடுறேன் பண்ணிடுறேன் ரஞ்சிதம்மா சாரி சாரிம்மா ஏய் தேன எதுக்கு வெளியில வர உள்ளயே இரு சும்மா இருங்க கேட்டுட்டு போது சத்தம் வேணாம் ஏன்னா உன் உத்தம புருஷன் உன்னை சும்மா இருக்க விட மாட்டான் எதையாவது கேட்டுக்கிட்டே இருப்பான் நீ அவன் கண்ணு முன்னாடியே இரு தேனே தேனே தோ கூப்டான் பாரு ஓடு ஓடு தேனே வந்துடுறேன் தோ வரங்க உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா விளக்குல எண்ணெய் இல்ல திரி இல்ல சூடங்கட்ட தட்டு இல்ல பத்த வைக்க தீப்பட்டியும் இல்ல எப்படி நான் சாமி கும்பிடுவேன் சாரி மாமா இருங்க நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் எங்க காணோம் ஐயோ அப்பா எனக்கு வந்து சேர்ந்துருக்க பாரு ஒன்னுத்துக்கும் லாக்கே இல்ல கூட கொடுமக்காரன் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா கேடுகட்ட கொடுமக்காரன அது இவனா தான் இருக்கும் தேனே இங்க வா மாமா என்ன இன்னைக்கு எதுவும் சமைக்கலையா மேடம் ரொம்ப பிஸியா இருக்கீங்களோ இல்ல மாமா சமைச்சு கிச்சன்ல வச்சிருக்கேன் எல்லாத்தையும் கிச்சன்ல வச்சு காக்காக்கு போட போறேன் இல்ல போய் எடுத்துட்டு வா ஒரு நிமிஷம்